இந்த பைக் என்னோடது தான், பட் ஓனர் நான் இல்லை. அதே மாதிரி நான் சொல்லலாம். ஓகே, இப்படி கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்க வண்டியை. என்னோட வெயிட்டுக்கு இந்த வண்டியை தூக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அந்த பிராண்ட், அந்த கலர், அந்த வடிம அமைப்பு, அது வந்து பிளாஸ்டிக் வண்டின்னு வாங்க அப்படி இப்படின்னு வாங்க, பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை. ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் அருண். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்துட்டு வந்துட்டுருப்பீங்க எனக்கு என்ன வீடியோ எது பற்றி வீடியோன்னு சொல்லிட்டு, என்னோடய பைக் பற்றி. ஸோ நான் வந்து ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் லைசன்ஸ் எடுத்த வீடியோ போட்டிருந்தேன். நிறையா பேர் பார்த்துருந்தீங்க, ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது இன்னமும். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு பைக் நான் ஓட்டியிருப்பேன். அந்த பைக்கை பற்றி நிறையா பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பர்சனலாக கேட்டிருக்காங்க. ஸோ இது யாரோட பைக்கு, எப்படா புது பைக் வாங்கினா அப்படி இப்படின்னு நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ அந்த பைக்கை பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். அதுதான் இந்த வீடியோ இருக்க போது. லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ காய்ஸ், இதுதான் என்னோட புது பைக்குன்னு சொல்லலாம். இந்த பைக்கு என்னோடது தான், பட் ஓனர் நான் இல்லை. அதே மாதிரி நான் சொல்லலாம். ஓகேவா, இந்த பைக் ஓனர் வந்து என்னோட கசின். என் கசினோட பைக் தான் இது. ஸோ என்ன பைக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 160. இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட 7 இயர்ஸுக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ இந்த பைக் வந்து இது வரைக்கும் 69,371 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ட்ராவல் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு 40-90 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 150 வரைக்கும் இந்த பைக் வந்து ரன் ஆகும். ஸோ அது வரைக்கும் நான் தான் இந்த பைக்கை வச்சுருப்பேன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் சிதம்பரத்தில் இருக்கேன், லாக்டவுன் கொரோனாவால். கூடிய சீக்கிரம் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சென்னை போயிடுவேன். சென்னை போனதுக்கப்புறம் எனக்கு வந்து பைக் வந்து ஒரு மஸ்ட் நீடட் ஒன்றா இருக்கும். பிகாஸ் நான் வந்து சென்னையில் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன், நிறைய வீடியோஸ் எடுக்கலான் இருக்கேன். ஸோ நான் எங்கேயாவது எட்டக்க போனால் கண்டிப்பாக எனக்கு பைக் தேவைப்படும். அதனால் இந்த பைக் வந்து இன்னொரு 3-4 வருஷம் என் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன், இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் இந்த பைக்கை பற்றி வேறு ஏதாவது எதனால எனக்கு இந்த பைக் வந்துன்னு சொல்லணும்ல சொல்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான பைக் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. காய்ஸ், இந்த பைக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, நான் எவ்வளோ சின்னதாக இருக்கேன். சம்டைம்ஸ் இந்த பைக் வந்து எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எங்கேயாவது வண்டியை திருப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி இப்படி தெரியாமல் கீழே போட்டுருவேன் வண்டியை. ஐயோ, இப்படி கீழே போட்டேன்னு வச்சுக்கோங்க வண்டியை. என்னோடய வெயிட்டுக்கு இந்த வண்டியை தூக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா, ஓட்டும் போது எனக்கு வெயிட் தெரில, பட் இதேமாரி தள்ளும் போது பாருங்க, இப்போ கை பிடிச்சிக்கிச்சு. இதேமாரி தள்ளும் போது ஏதாவது செய்யும் போது ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் சில ஃபேக்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபேக்டை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஃபேக்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் பைக்குன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. எக்ஸல் இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்கூட்டி இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்கூட்டி நாங்கள் நிறையா வாங்கினோம், அப்புறமேல் கார் இருந்தது, எல்லாமே இருந்தது, பட் பைக்குன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. பிகாஸ் அது வந்து எங்களுக்கு ஒரு தேவையற்ற விஷயமாக இருந்தது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு 11th standard படிக்கும் போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பைக் வந்தது. என் அண்ணன் வந்து லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பைக் வந்தது, செகண்ட் ஹேண்ட் பைக்கு. அந்த பைக்கை அவன் ஓட்டிகிட்டு இருந்தான். அப்போ நானும் வாங்கி பைக் எப்படி நவுத்துறது அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். பைக் நவுத்துவேன். ஃபஸ்ட் இதேமாதிரி எம்டி ரோட்டில் வந்து ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியர்லாம் போட்டு நல்லா ஓட்டிட்டு போவேன். இப்போ ஏதாவது டேர்னிங் வரும், இல்லை எங்கேயாவது டிராஃபிக்கில் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன்,
திருப்பியும் டக்குன்னு கிளப்பும் போது வண்டி நின்றுடும். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ரெஷரில் இருந்துட்டு இருந்தேன்னா, சரி அதுக்கப்புறம் ஸ்டடி கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால 11th 12th அப்படியே போயிடுச்சு. 12th முடித்தேன், 12th முடித்தோன்னே லைசன்ஸ் எடுக்கணும், 18 வயசு ஆயிடுச்சா. ஸோ அதனால தான் இந்த பைக் வந்து சிதம்பரத்துக்கு இம்போர்ட் பண்ணோம். ஓகேவா, இம்போர்ட் பண்ணதுனால இப்போ ஒரு 1.5 மாதமாக லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் இந்த பைக்கு தான் ஓட்டி பழகினேன். ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்த்துருக்கீங்களா. ஸோ இந்த பைக் வந்து ஒரு 1.5 மாதம் ஓட்டி பழகினதுக்கப்புறம் தான் நான் அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போய் லைசன்ஸே எடுத்து ஆரம்பித்தேன். ஓகேவா, இந்த பைக்கில் வந்து எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ரொம்ப வெயிட்டாக இருக்கும் எனக்கு, அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ காய்ஸ், பைக்கில் வந்து எனக்கு என்னென்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டக்கு டக்கு டக்குன்னு கியர் மாற்றி மாற்றி போகிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் வந்து இத்தனை வருஷமாக ஒரு 5-6 வருஷமாக ஸ்கூட்டியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னா, டக்குன்னு ஸ்கூட்டிலேருந்து இதில் மாற்றும் போது கியர் டக்கு டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து ஒரு சென்னை ஆட்டோ பெரிய சிட்டின்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகிறோம், ரொம்ப தூரம் போகிறோன்னா பைக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கியர் மாற்றிட்டு டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கலாம், வேகமாக போயிட்டு இருக்கலாமா. ஸோ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அங்கே எங்கேயும் ஆள் நின்றுட்டே இருக்காங்க, இப்படி இப்படி ஆள் நின்றுட்டே இருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு கியரை மாற்றி போகிறது வந்து ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அதனால் நான் வந்து இப்போ கூட ஒரு 1.5 மாதமாக எங்கே போனாலும் பைக்கு வெளில எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பைக்கை வந்து அவ்வளோவா எடுத்துகிட்டு போகிறதில்ல, கம்மி பண்ணிட்டேன். ஸ்கூட்டியில் தான் எல்லா இடத்துக்கும் வெளில போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து டியூக் வாங்கணும் டியூக் வாங்கணும்னு சொல்லிட்டு. டியூக்கில் வந்து நிறையா மாடல் இருக்குது, டியூக் 125, டியூக் 250, டியூக் அட்வென்ச்சர் 250 சம்திங் சம்திங் எக்ஸட்ரா நிறையா மாடல் இருக்குது. எனக்கு அதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக கூட தெரியாது, பட் எனக்கு வந்து டியூக் வாங்கணும். ஏன்னா எனக்கு அந்த பிராண்ட், அந்த கலர், அந்த வடிவ அமைப்பு, அது வந்து பிளாஸ்டிக் வண்டின்னு வாங்க அப்படி இப்படின்னு வாங்க, பட் எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு வந்து டியூக் வாங்கணும், அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். ஸோ கூடிய சீக்கிரம் நான் கண்டிப்பாக டியூக் வாங்குவேன். ஸோ காய்ஸ், ஃபைனலாக என்னடா சொல்ல வர, உனக்கு வந்து பைக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு வந்து பைக் ஓட்டுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் எங்கள் ஊரில் எனக்கு ஓட்டுறதுக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு எம்டி ஸ்பேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட்டு மார்னிங் யாருமே இல்லாதப்போ எடுத்து ஓட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஜாலியாக இருக்கும், அப்படியே கியரை மாற்றி மாற்றி போடுறது அப்படியே ஜாலியாக இருக்கும். அந்த கியர் மாற்றுறதே ஒரு தனி சுகம் தான், பட் ரொம்ப அடிக்கடி மாட்டிகிட்டே இருந்தால் அது வந்து கடுப்பாயிரும். ஓகேவா, ஸோ எனக்கு வந்து பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ அவ்வளோதான். Until then, boyfriend, I'm Apache RTR signing off for Arun.